ஓம் சாந்தி. 5 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால்தான் இந்த தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானிகளாக மாறுங்கள். கேள்வி: நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையிலே எழுந்து ஆத்ம அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சியும் செய்வார்கள். அவர்கள் ஒரு இறைவனை, பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சியையும் செய்வார்கள். எந்த தேகதாரியையும் அவர்கள் நினைவு செய்ய மாட்டார்கள். நிரந்தரமாக இறைவன் சிவத்தந்தையை மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு சதா இருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கின்றது. இது கூட மிக நல்ல சௌபாக்கியமாகும். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். எப்படி இறந்துள்ளீர்கள்? தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீதம் இருப்பதுதான் இந்த ஆத்மா ஆகும். சரீரம் முடிந்து விடுகிறது, ஆத்மா எப்பொழுதுமே இறந்து போவதில்லை. வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் செய்யுங்கள். யோகத்தின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். பாபா என்று கூறுகின்றார்கள். எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை தூய்மையான சரீரம் கிடைக்காது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டுவிடும். எப்படி பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுகிறது? அதனிடமிருந்து பற்று நீங்கிவிடுகிறது. நமக்கு பழைய தோல் உரிந்துவிடும், புதிய தோல் கிடைக்கும் என்பதை பாம்பு உணர்ந்திருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய புத்தி இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து பழைய சரீரத்திலிருந்தும் இறந்துவிட்டோம். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள் தெரியுமா? தங்களுடைய வீட்டிற்கு என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்திருக்கின்றீர்கள். முதலில் நான் ஆத்மா, இந்த சரீரம் இல்லை என்பதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். இறைவன் சிவத்தந்தை, நாங்கள் தங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், வாழ்ந்து கொண்டே இறந்துவிட்டோம் என்று ஆத்மாதான் கூறுகின்றது. இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதான குணத்திலிருந்து சதோ பிரதான குணத்திற்கு மாறிவிடுவீர்கள் என்று ஆத்மாவிற்கு கட்டளை கிடைத்திருக்கின்றது. இந்த நினைவினுடைய பயிற்சி உறுதியாக செய்ய வேண்டும். இறை தந்தை, தாங்கள் வந்துள்ளீர்கள் எனும்போது நாங்கள் தங்களுடையவர்களாகே ஆகின்றோம் என்று ஆத்மா கூறுகின்றது. ஆத்மாவிற்கு ஆத்மா என்பது எப்போதுமே ஆண்பாலாக இருக்கின்றது, பெண்பால் இல்லை. இப்போது நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் சகோதரிகள் என்று யாருமே சொல்வதில்லை. குழந்தைகள் அனைவருமே ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை தங்களை பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? ஆத்மாக்கள் அனைத்துமே சகோதர சகோதரர்களாகும். ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா அனைவருக்கும் கூறுகின்றார். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது! இது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். குழந்தைகளுக்கு நினைவு நிற்பதே இல்லை. நான் எருமையாக இருக்கின்றேன், எருமையாக இருக்கின்றேன் என்று சன்னியாசிகள் உதாரணம் கொடுக்கின்றார்கள்.
எப்படி இப்படி சொல்வதன் மூலம் அவர்கள் எருமையாகவே ஆகிவிடுகிறார்கள்? உண்மையில் யாருமே எருமையாக ஆகின்றார்களா என்ன? தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்கு இல்லை? ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிவிடுகிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். நான் ஆத்மா, இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு சென்று புதியதாக எடுக்க வேண்டும். ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கின்றது, இரு புருவங்களுக்கு மத்தியில்தான் ஆத்மா இருக்கிறது என்று மனிதர்கள் வாயின் மூலம் சொல்லவும் செய்கிறார்கள். பிறகு பெருவிரலை போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நட்சத்திரம் எங்கே? கட்டை விரல் அடையாளம் எங்கே? பிறகு மண்ணினால் ஆன சாலிகிராமமும் அமைக்கின்றார்கள். ஆத்மா இவ்வளவு பெரியதாக இருக்க முடியாது. மனிதர்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள். எனவே உருவாக்குவதையும் பெரியதாகவே உருவாக்குகின்றார்கள். இது மிகவும் சூட்சமமான, ஆழமான, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பக்தியையும் கூட மனிதர்கள் பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்து செய்கின்றார்கள். நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தொழில் போன்றவைகளை செய்து கொண்டே புத்தியில் நான் ஆத்மா என்பதை உறுதியாக நினைக்க வேண்டும். உங்களுடைய தந்தையாகிய நானும் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் என்று இறை தந்தை கூறுகின்றார். நான் பெரிய உருவத்தில் இருக்கின்றேன் என்பது கிடையாது. என்னிடத்தில் ஞானம் முழுவதுமாக இருக்கின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கின்றது. அவரை பரம சுப்ரீம் என்று மட்டும் கூறுகின்றார்கள். இது நாடகத்தில் அடங்கியுள்ளது. நான் அமரனாக இருக்கின்றேன் என்று இறை தந்தை கூறுகின்றார். நான் அமரனாக இல்லை என்றால் உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்? உங்களை இனிமையான குழந்தைகளே என்று எப்படி நான் கூறுவேன்? ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. பாபா வந்து ஆத்ம அபிமானியாக நம்மை மாற்றுகின்றார். இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று இறை தந்தை பாபா கூறுகின்றார். உலகில் யோகிகள் அநேகர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கன்னியாவிற்கு நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு கணவனோடு யோகம் ஏற்பட்டு விடுகிறது. முதலில் இருந்தால் என்ன? கணவரை பார்த்த பிறகு அவருடைய நினைவிலேயே இருக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், இதில் மிகுந்த பயிற்சி தேவைப்படுகிறது. யார் மிக நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையிலே எழுந்து ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்வார்கள். பக்தியும் கூட காலையிலேதானே செய்கிறார்கள். அவரவர்களுடைய இஷ்ட தேவதைகளை நினைவு செய்கிறார்கள். ஹனுமாருக்கும் கூட எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், ஆனால் அவரை பற்றி எதையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. பாபா வந்து புரிய வைக்கின்றார், உங்களுடைய புத்தி குரங்கு போல் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள். இப்பொழுது இது தூய்மையற்ற தமோ பிரதான உலகமாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு புனர்ஜென்மம் அற்றவனாக மாற்றுகின்றேன். இந்த சரீரம் எந்த தாதா உடையதாகும், பிரம்மா உடையதாகும். எனக்கு சரீரத்தினுடைய பெயர் இல்லை. என்னுடைய பெயர் நன்மை செய்யக்கூடிய சிவன் என்பதாகும். நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி சிவபாபா வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். எப்பொழுதுமே சதா சிவனாகவே இருக்கின்றார். அதனால்தான் சதா சிவம் என்றும் கூறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எவ்வளவு நன்மை செய்கின்றார்கள்! நரகத்தை ஒரேடியாக அழிக்கச் செய்து விடுகிறார் தந்தை. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வம்சாவளியாக இருக்கின்றார்கள். நடந்தாலும் திரிந்தாலும் சுற்றினாலும்
ஒருவருக்கு ஒருவர் எச்சரிக்கையூட்ட வேண்டும். மன்மனாபவ, என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று இறை தந்தை பாபா கூறுகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் இறைவனான சிவத்தந்தைதான். அவர்கள் தவறுதலாக பகவானுடைய மகாவாக்கியம் என்பதற்கு பதிலாக கிருஷ்ணர் பகவானுடைய மகாவாக்கியம் என்று தவறாக எழுதிவிட்டார்கள். பகவான் நிராகாரமாக இருக்கின்றார். அவரை பரமபிதா என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய பெயர்தான் சிவன் என்பதாகும். சிவனுடைய பூஜையும் அதிகம் நடக்கின்றது. சிவகாசி சிவகாசி என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்களை வைத்துவிட்டார்கள். வருமானத்திற்காக அநேக கோயில்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். உண்மையான பெயர் சிவன் என்பதாகும். பிறகுதான் சோமநாதர் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். சோமநாதர் சோமரசத்தை குடிக்க வைக்கின்றார், ஞான செல்வத்தை கொடுக்கின்றார். பிறகு பூசாரியாகும்போது அவருடைய கோயில்களை உருவாக்க எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? ஏனென்றால் சோமரசத்தை கொடுத்திருக்கிறாரே, அதனால்தான். சோமநாதரின் கூடவே சோமநாதியும் சோமநாதினியும் இருப்பாரல்லவா? எப்படி ராஜா ராணியாக, எப்படி பிரஜைகள் அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதினிகளாக இருக்கின்றார்கள்? நீங்கள் பொன்னுலகத்திற்கு செல்கின்றீர்கள். அங்கே தங்க செங்கல்கள் இருக்கின்றன. இல்லையென்றால் சுவர் போன்றவைகள் எப்படி உருவாக்க முடியும்? சொர்க்கத்திலே நிறைய தங்கம் இருக்கின்றது. ஆகையினால்தான் அதை பொன்னுலகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது நீங்கள் வசித்து இருப்பது இரும்பு கற்களின் உலகமாகும். சொர்க்கம் என்ற பெயரை கேட்டதும் வாயில் எப்படி நீர் ஊறுகின்றது? விஷ்ணுவின் இரண்டு ரூபம் லக்ஷ்மி நாராயணன் தனித்தனியாக ஆகின்றார்கள். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் இராவணபுரியில் இருக்கின்றீர்கள். எனவே இப்போது இறைத்தந்தை பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு தந்தையாகியை என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இறைத்தந்தையும் பரந்தாமத்தில்தான் வசிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பரந்தாமத்தில்தான் வசிக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை, மிகவும் சகஜமானது என்று இறைத்தந்தை இப்போது பாபா கூறுகின்றார். மற்றபடி இந்த எதிரியான இராவணன் உங்கள் முன் நிற்கின்றான். இந்த இராவணன் தடையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஞானத்தில் தடைகள் ஏற்படுவதில்லை, நினைவில்தான் தடைகள் அதிகமாக ஏற்படுகின்றது. மாயை அடிக்கடி நினைவை மறக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. தேக அபிமானத்தில் கொண்டு வந்து விடுகிறது உங்களை. பாபாவை நினைவு செய்ய மாயா உங்களை விடுவதில்லை. இந்த யுத்தமானது உங்களிடம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் கர்மயோகிகளாக இருக்கின்றீர்கள் என்று பாபா இறைத்தந்தை கூறுகின்றார். நல்லது. பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நீங்கள் நினைவு செய்யுங்கள். இரவில் செய்த பயிற்சி பகலில் உதவி புரியும். நிரந்தரமாக நினைவில் இருக்க வேண்டும். எந்த தந்தை நம்மை உலகிற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றாரோ அவரை நாம் நினைவு செய்கிறோமா? பாபாவின் நினைவு மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருந்தால் மிகுந்த சௌபாகியம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, இப்போது கலியுகம் முடிந்து சக்தியுகம் வருகிறது என்று இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். இறைத்தந்தை பாபா இப்பொழுது வந்திருக்கின்றார். சக்தியுகத்திற்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கலியுகத்திற்கு பிறகு சக்தியுகம் வர வேண்டும் என்று ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். யார் வானப்பிரஸ்திகளாக வயதானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சென்று சந்நியாசிகளோடு சேர்க்கை வைத்துக் கொள்கின்றார்கள். வானப்பிரஸ்தம் அங்கே, அதாவது சாந்திதாமத்தில் வானப்பிரஸ்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை.
ஆத்மா அமைதியாக அங்கு இருக்கின்றது. பிரம்ம தத்துவத்தில் கலந்துவிட முடியாது யாரும். நாடகத்திலிருந்து எந்த ஒரு நடிகரும் விலகிவிட முடியாது. ஒரே ஒரு இறைத்தந்தை பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவையும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதையும் பாபா இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் நினைவு செய்யாதீர்கள், இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிந்து போகக்கூடியதாகும். இது இப்போது முள்காடாக சுடுகாடாக இருக்கின்றது. பிணங்களை எப்பொழுதாவது யாராவது நினைவு செய்வார்களா என்ன? இவர்கள் அனைவரும் இறந்தவர்கள் என்று இறைத்தந்தை கூறுகின்றார். இறைத்தந்தையான நான் வந்திருக்கின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அழைத்துச் செல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். இங்கே இவை அனைத்தும் அழிந்து போய்விடக்கூடியதாகும். இன்றைக்கு இந்த உலகத்திலே அணுகுண்டுகள், ராக்கெட்டுகள் போன்ற எதையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், அவற்றை மிக மிக வேகமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். போட்டி போட்டுக்கொண்டு அனைத்து நாடுகளிலும் இப்பொழுது அணு ஆயுதங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இங்கே அமர்ந்து கொண்டே பட்டனை தட்டினால் யார் மீது போட வேண்டுமோ என்று நினைத்தால் அவர்கள் மீது துல்லியமாக போடக்கூடிய அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் விநாசம் இப்பொழுது ஆக வேண்டும் என்பது நாடகத்தில் அடங்கியிருக்கின்றது. ஸ்தாபனை மற்றும் விநாசத்தை செய்வதற்கு பகவான் வந்திருக்கின்றார். சித்திரமும் தெளிவாக இருக்கின்றது. நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகப்போகிறோம் என்பதை நீங்கள் காட்சியாக பார்க்கின்றீர்கள். இங்கே படிக்கக்கூடிய இந்த படிப்பு அழிந்துவிடும். அங்கே வக்கீல், டாக்டர் போன்றவர்களுக்கு அவசியம் இருப்பதில்லை. இப்போது நீங்கள் இந்த கலியுகத்திலே படிக்கின்ற படிப்புகள் அங்கே சக்தியுகத்துக்கு அவசியம் இல்லை. நீங்கள் சங்கம யுகத்தின் ஆஸ்தியை ஞானம் எடுத்துச் செல்கின்றீர்கள். கலைகள் அனைத்தையும் கூட இங்கிருந்தே எடுத்துச் செல்கின்றீர்கள். முதல் தரமான கட்டடம் போன்றவைகளையும் சக்தியுகத்திலே கட்டுவார்கள். அங்கேயும் அப்படி உருவாக்குவார்கள். கடைவீதி போன்றவைகளும் அங்கே இருக்கும். வேலை என்பதும் நடந்து கொண்டே இருக்கும். இங்கே இப்பொழுது கற்றுக்கொண்ட புத்தியை கொண்டு அங்கே அந்த கலைகளை செய்வார்கள். அறிவியலின் மூலம் கூட நல்ல நல்ல கலைகளை கற்றுக்கொள்கின்றார்கள். அவை அனைத்துமே அங்கே வேலைக்கு உதவும். பிரஜைகள் வரிசையில் செல்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாது. நீங்கள் இறைத்தந்தை பாபாவின் சிம்மாசனதாரியாக ஆவதற்குத்தான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இறைத்தந்தை பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஒரே ஒரு முதல் தரமான ஸ்ரீமத்தை தான் இறைத்தந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறுவது என்னவென்றால், இறைத்தந்தையான என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சிலருடைய பாக்கியம் சிரமமின்றி எளிதாக திறந்து கொள்கின்றது. ஏதாவது ஒரு காரணம் அதற்கு பொறுப்பாக இருக்கின்றது. திருமணம் செய்து கொண்டால் நாசம் என்று பாபா குமாரிகளுக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த படுங்குழியில் விழுந்து விடாதீர்கள். நீங்கள் பாபா சொல்வதை கேட்க மாட்டீர்களா? சொர்க்கத்தின் மகாராணிகளாக நீங்கள் மாற வேண்டும். நாங்கள் அந்த விஷ உலகத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்று தாங்களே தங்களிடம் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்தை நினைக்க கூட மாட்டோம். சுடுகாட்டை எப்போதாவது யாராவது நினைவு செய்வார்களா என்ன? இந்த சரீரம் அழிந்துவிட்டால் நாங்கள் எங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் இங்கே இப்போது கூறுகிறீர்கள். இப்போது 84 பிறவிகளின் பிறவி முடிந்திருக்கின்றது. இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு, அமைதி தாமத்திற்கு செல்ல இருக்கின்றோம். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்ல வேண்டும். இறைவனான இறைத்தந்தை பாபாவை தவிர வேறு யாரையும் சக்தியுகத்தின் ராஜ்யத்தை கொடுக்க முடியாது யாரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரதத்திற்கு, அதாவது பிரம்மாவின் உடலிற்கு கர்ம சுமை இருக்கின்றது. பாப்தாதாவிற்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரம்மா பாபா கூறுகின்றார்,
பாபா ஆசீர்வாதம் செய்துவிடுங்கள், இருமலுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்கள் என்று, அல்லது மந்திரம் போட்டு இந்த இருமலை தூக்கிவிடுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். சிவபாபா கூறுகின்றார் இல்லை, இல்லை, இதை அனுபவிக்கத்தான் வேண்டும். இந்த உன்னுடைய ரதத்தை நான் இப்பொழுது எடுக்கின்றேன், அதற்கு பிரதிபலனாக நான் அனைத்தையும் கொடுக்கத்தான் செய்கின்றேன். மற்றபடி இது உங்களுடைய கணக்கு வழக்காகும். கடைசி வரை ஏதாவது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் செய்ய வேண்டும். இன்று இந்த குழந்தை இங்கே அமர்ந்திருக்கின்றது, நாளை ரயிலில் விபத்து நடந்து விடுகிறது, இறந்தும் விடுகிறார்கள் என்றால் பாபா நாடகம் என்று சொல்வார். பாபா முன்பாகவே ஏன் சொல்லவில்லை என்று கேட்க முடியுமா? அப்படி விதியே இல்லை. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கத்தான் வந்திருக்கின்றேன். இதை சொல்வதற்காகவா வந்திருக்கின்றேன்? இது உங்களுடைய கணக்காகும். உங்களுடைய கணக்கு வழக்கு, இதை நீங்கள்தான் முடிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. அதற்கு சன்னியாசிகளிடம் செல்லுங்கள். பாபா ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறுகின்றார். வந்து எங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள். பதீத பாவனா சீதாராம் என்றும் பாடவும் செய்தீர்கள். அதனால்தான் தலைகீழான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்றும் ராமரின் மகிமையையும் பாடுகின்றீர்கள். நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று பாபா கேட்கின்றார். ஒரு பாடல் கூட இருக்கின்றது. உங்களுடைய லீலைகளை எவ்வளவோ பார்த்திருக்கின்றோம். தேவிகளின் மூர்த்தியை உருவாக்கி பூஜைகளே செய்து பிறகு கடலிலே மூழ்கடித்து கரைத்து விடுகிறார்கள். எவ்வளவு பணத்தை வீணடிக்கிறார்கள் என்று இப்போது புரிய வருகின்றது. இருந்தாலும் இது அனைத்துமே நாடகத்தில் நடக்கும். சக்தியுகத்தில் இதுபோன்ற வேலையில் எதுவுமே நடப்பதில்லை. வினாடிக்கு வினாடி பதிவாகி இருக்கின்றது. கல்பத்திற்கு பிறகு இதே விஷயம் திரும்பவும் நடக்கும். நாடகத்தை மிகவும் நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது, யாராவது அதிக நினைவு செய்ய முடியவில்லை என்றா அல்ஃப் மற்றும் பே பாபா மற்றும் ராஜ்யத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். உள்ளுக்குள் ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம் என்ற இந்த சிந்தனையை நீங்கள் மனதில் ஓட விடுங்கள். சித்திரங்களை வைத்து அடுத்தவர்களுக்கு புரிய வையுங்கள். மிகவும் சகஜமான யோகமாகும். இது ராஜயோக கல்வியாகும். இது ஆன்மீக குழந்தைகளுக்கான ஆன்மீக உரையாடலாகும். இறைத்தந்தை பாபா குழந்தைகளோடு தான் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். வேறு யாரோடும் ஆன்மீக உரையாடல் செய்ய முடியாது. இறைத்தந்தை தான் இதனை கூறுகின்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. நீங்கள் 84 பிறவிகள் இப்போது எடுத்திருக்கின்றீர்கள் என்று பாபா நினைவூட்டி கொண்டிருக்கின்றார். மனிதர்களாகத்தான் பிறந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி பாபா விகாரத்தில் செல்லக்கூடாது என்று சற்றம் இயற்றியுள்ளாரோ அதேபோல் யாரும் அளவும் கூடாது என்று இவரும் விதியை உருவாக்குகின்றார். சக்தி யுகத்திலும் திரேதா யுகத்திலும் யாருமே ஒருபோதுமே அழுவதில்லை. சிறிய குழந்தைகள் கூட அழாமல்தான் சக்தி யுகத்தில் இருக்கின்றது. அழுவதற்கான கட்டளையே அங்கு இல்லை. அந்த உலகம் இருப்பதற்கானதாகும். அதனுடைய பயிற்சி அனைத்தையும் இப்போது நீங்கள் இங்கேதான் செய்ய வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆன்மீக குழந்தைகளான நாமும் அன்பு தந்தைக்கு அன்பு செல்லமான தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்றால், முதலாவதாக இறை தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக
நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் இங்கே நாம் இப்போது முடிக்க வேண்டும். தூய்மையாக ஆவதற்கு முயற்சியை செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பழைய உலகத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நினைவு செய்யக்கூடாது. நம்மளுடைய நினைவு அனைத்துமே சக்தியுகத்தை நோக்கி இருக்க வேண்டும். கர்ம யோகிகளாக நாம் மாற வேண்டும். எப்போதும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். எப்போதுமே எந்த காரணத்திற்காகவும் நாம் அளவே கூடாது. வரதானம், அனைவரையும் குறித்து சுபமான எண்ணத்தை நாம் வைக்க வேண்டும். உயர்வான எண்ணத்தை நினைக்க வேண்டும். அன்னத்தின் புத்தி கொண்ட புனித அன்னப்பறவையாக நாம் மாற வேண்டும். அன்னத்தின் புத்தி என்றால் அனைவரை குறித்தும் உயர்வான மற்றும் சுபமான சிந்தனை செய்ய வேண்டும். முதலில் அனைத்து ஆத்மாக்களின் எண்ணத்தை பகுத்தறிபவர்கள் மற்றும் பிறகு தாரணை செய்பவர்கள் ஒருபோதும் புத்தியில் எந்த ஆத்மாவை குறித்தும் சுபமற்ற எண்ணத்தை நினைக்கக்கூடாது. சாதாரண எண்ணத்தை தாரணை செய்யக்கூடாது. எப்போதும் சுபமான எண்ணத்தையும் சுபமான உணர்வையும் வைத்திருக்க வேண்டும். புனித அன்னப்பறவையைப் போல் ஆக வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட ஆத்மாவின் நன்மையற்ற விஷயங்களை கேட்டாலும் பார்த்தாலும் கூட நன்மையற்றதை நன்மை நிறைந்த உள்ளுணர்வில் மாற்றிவிடுவார்கள். அவர்களின் திருஷ்டி அனைத்தும் ஆத்மாக்கள் குறித்து உயர்வானதாக சுத்தமானதாகவும் அன்பு மிக்கதுவுமாகவே அன்னப்பறவை குணம் கொண்டவர்களின் நினைவாக இருக்கும். ஸ்லோகன், உங்களிடமிருந்து அன்பு கடலான தந்தை தெரியும்படியான அன்பால் நிறைந்த கங்கைகளாக நீங்கள் மாறுங்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.